அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 4.23 தீர்க்க டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 3y காட்டெக்ஸ் ஈக்குவல் டு சைன் 2x இங்கு x இஸ் ஈக்குவல் டு 5/2 எனில் y இஸ் ஈக்குவல் டு 2. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது டைப் 1 படி இருக்குது. அப்போ அதோட ஃபார்முலா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு க்யூ. இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு ஒய்யோடைய கெழு எழுதுவோம். பி ஈக்குவல் டு மைனஸ் 3 காட்டெக்ஸ் கமா க்யூ இஸ் ஈக்குவல் டு சைன் 2x. அடுத்த ஸ்டெப்பு இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் 3 காட்டெக்ஸ் டிஎக்ஸ். இன்டெக்ரல் காட்டெக்ஸோடைய ஃபார்முலா லாகு சைன் எக்ஸ். அடுத்து நம்ம படிச்சிருக்கோம் லாகில் முன்னாடி வரக்கூடிய உறுப்பு அடுக்குக்கு போயிடும். அப்போ இங்கே சைன் க்யூப் எக்ஸ் ஆயிரும். முன்னாடி இருக்க மைனஸும் அடுத்த ஸ்டெப்பில் ஹோல் இன்வர்ஸாக மாறும். அதை நம்ம 1/sin³ போட்டிருக்கோம். அடுத்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸில் சப்ஷீட் பண்ணும்போது ஈயும் லாகும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் 1/sin³x கிடைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம தீர்வு ஃபார்முலாவை நம்ம எழுதுகிறோம். ரெண்டு பக்கமும் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் மதிப்பை பிரதியிடுறோம். இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா சைன் 2x ஃபார்முலா 2sin x காஸ் எக்ஸ். இதில் ஒவ்வொரு சைன் கேன்சல் ஆகி நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா 1/sin x காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1/sin x கொசிக்கன்ட் எக்ஸ், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னா நம்மளுக்கு காட் எக்ஸ். இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் கொசிக்கன்ட் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன்ட் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். தெர்ஃபோர் y/sin³x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2cosec x பிளஸ் சி. இது சமன்பாடு 1னு வச்சுக்குவோம். அடுத்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 1வது சமன்பாட்டில் நம்ம ரெண்டு பக்கமும் பிரதியிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் சி இஸ் ஈக்குவல் டு 4னு கிடைக்குது. அதை மறுபடியும் சமன்பாடு 1ல பிரதிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும்.